வாதம் பித்தம் கபம் சிலேத்தம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்குள்ளார அளவோடு இருக்க வேண்டும். அது அளவை தாண்டினால், அளவுகோலை தாண்டினால் எல்லா வியாதியும் உள்ளே வந்துடும். ஏன்னா டைஜஷன் நடக்காது, ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, பிரெயினில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு காலுக்கும் கைக்கும் எதுவுமே போகாது. ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூணு ஆங்கிளையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, பித்தத்தை பேலன்ஸ் பண்ணணும், பித்தத்தை இல்லாமக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராஜ உறுப்பு ஆகிய லிவர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஃபேட்டி லிவர் ஆகிடும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிற சர்க்குலேஷன் இருக்காது. அப்புறம் ஹார்ட்டில் உள்ள துடிப்புகள் சத்தம் மாறும், சத்தம் மாறிச்சுன்னா ஆயில் குறையும். ஸோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம் உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் நிற்கிது. காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது வாதம் பித்தம் கபம், இந்த வாதம் வித்துனாலும் சரி, உங்களுக்கு கபம் ஊற்றினாலும் சரி, பித்தம் ஊற்றினாலும் சரி, அதுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஹைப்பர் டென்ஷனில் பண்ணிட்டுருப்போம், ஸ்ட்ரெஸ் வந்துட்டுருக்கும். ஒரு எளிமையான ஒரு ட்ரிங்கை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், 48 நாள் நீங்கள் குடித்து பாருங்கள், உங்களுடைய மாற்றங்களே வித்தியாசமாக இருக்கும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப தலைவலி இருக்கும், மயக்கம் இருக்கும், கேட்டால் பித்த மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தம் சாதாரண விஷயம் கிடையாது, பித்தம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது. அது அதிகமாக போனாக்கா பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும், மயக்கத்தை உண்டு பண்ணும், ஆக்சிஜன் லெவலை வந்து கம்மி பண்ணிவிடும். ஸோ மூளைக்கு தேவையான சக்திகள் அழகாக போகாது, அளவாக போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே ஏர் பிளாக் இருக்கும், பித்தம் ஏறினால் அங்கே சூடு உண்டாகும் உடம்பில். சூட்டுனா சூட்டு வியாதி வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டில் வாயு வந்துடும். வாயு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கிடையாது, ஹைப்பர் ஆக்டிவ் கேஸ்ட்ரிக். ஸோ இது எல்லாகும் என்னாகும், இப்போ ரத்த நாளங்களை அடைச்சிக்கும், மூளையில் அடைச்சிக்கும், தலைவலி பிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ எங்கே ஆக்சிஜன் போகிறது? ஆக்சிஜன் போகலனாலே அங்கே மயக்கம் தலைவலி எல்லாமே வந்துடும். ஸோ எல்லோரும் கேட்டாக்க சொல்லுவாங்க, உனக்கு பித்தம் அப்படிம்பாங்க. வாதம் பித்தம் கபம் சிலேத்தம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மனுஷனுக்குள்ளார அளவோடு இருக்க வேண்டும். அது அளவை தாண்டினால், அளவுகோலை தாண்டினால் எல்லா வியாதியும் உள்ளே வந்துடும். ஏன்னா டைஜஷன் நடக்காது, ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது, பிரெயினில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு காலுக்கும் கைக்கும் எதுவுமே போகாது. நீங்கள் ஒன்று நினச்சிங்கனாக்கா 10 செகண்டுக்குள்ளார போய் சேரணும் எல்லா இடத்துக்கும், ஆனால் 15 செகண்ட் ஆகும், டைமிங் மாறும். ஸோ இப்படி பல விஷயங்கள், உடம்பு பார்த்திங்கனாக்கா பஞ்சபூதங்களால் ஆனது, 9 ஓட்டைகளால் ஆனது, இதெல்லாமே கம்பைன் வித் வாதம் பித்தம் கபா அந்த சிலேத்தம். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூணு ஆங்கிளையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்னு பித்தத்தை பேலன்ஸ் பண்ணணும், பித்தத்தை இல்லாமக்கக்கூடாது, பேலன்ஸ் பண்ணணும், சரீரப்படுத்த வேண்டும், அதாவது சதவீதத்தை குறைத்து அதை பேலன்ஸ் பண்ண வேண்டும். எல்லாமே அப்படி தான், வாதம் பித்தம் எல்லாமே சரி. சூடு உடம்பு ஆணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த சூடு தான் எல்லா நோய்க்குமே காரணம். உடல் சூடு எல்லாம், அப்போ சோலார் ப்ளெக்ஸ் என்ன பண்ணணும், மாறி போயிடும், நேர்கோட்டுக்கு வராது, தள்ளி போயிடும். அது தள்ளி போச்சுனாலாக்கா டைஜஷன் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராஜ உறுப்பு ஆகிய லிவர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஃபேட்டி லிவர் ஆகிடும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிற சர்க்குலேஷன் இருக்காது. அப்புறம் ரிதமேட்டிக் மாறிடும், எந்த ரிதமேட்டிக் லேப்டாப் அப்படி என்னாகும், ஹார்ட்டில் உள்ள துடிப்புகள் சத்தம் மாறும், சத்தம் மாறிச்சுன்னா ஆயில் குறையும். ஸோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம் உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி தான் நிற்கிது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைமிங் உண்டு. நைட்டு தூங்கும் போது செய்யக்கூடாத வேலை செய்யக்கூடாது, முழிச்சிருக்கும் போது செய்யக்கூடாத வேலை செய்யக்கூடாது, மாறி மாறி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது உடல் உறுப்புகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலை அடிமை வேலையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அடித்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். செய் செய்ன்னு அடிக்கிறோம், சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ நாள் தான் அது அடிமையாக இருக்கும், ஒரு ஸ்டேஜில் எப்படி எபயாக்கில் ஆகிட முடியும்? அப்போ தான் நமக்கு ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிக்கும். ஆஹா, இது தெரிச்சிருச்சு, ஐயோ இது குறைஞ்சிருச்சு, ஐயோ இது எரிஞ்சிருச்சு, இது சுருங்கிருச்சு. நமக்கு புரிகிற நேரத்தில் நம்ம மருத்துவத்தில் உட்காந்துட்ருப்போம், கஷ்டப்படுவோம். அதனால தான் இளமையிலேயே நமக்கு ஒரு விஷயம் புரியுதா, ஆரம்பத்திலேயே அதை நம்ம வந்து சரி பண்ணிடணும். அதனால தான் பித்தத்தை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்லிகிட்ருக்கேன். பித்தம் முத்தினால் மொத்தமும் அடி வாங்கும். பித்தத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதை பண்ணினாலே மற்ற எல்லாமே கபம் எல்லாமே சரியாயிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் உங்களுடைய பித்தத்தை சமநிலை செய்யும். ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. அதில் வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி போடுறீங்க, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போடுறீங்க, கொஞ்சோண்டு ஒரு லெமனை புரியிறீங்க, கொஞ்சோண்டு சால்ட். அந்த சால்ட் வந்து கல் உப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்து உப்பாக இருக்கட்டும், தேவையான அளவு அழகாக நல்லா அப்படி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா பார்த்திங்கனாக்கா சூப்பராக ஒரு ஜூஸ் ஆகிடும். ஃபில்டர் பண்ணிக்கோங்க, குடித்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு லெமன், ரொம்ப போட்டு புளிஞ்சிடக்கூடாது. ஸோ உள்ளே போடக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு, புதினா கொத்தமல்லி. லிவரை சூப்பராக டீடாக்ஸ் பண்ணும், வாதத்தை அழகாக பேலன்ஸ் பண்ணும், கபத்தை பேலன்ஸ் பண்ணும், பித்தத்தை அழகாக நேர்த்திக்குள்ளே கொண்டு வந்துடும்.
அப்படியே மோஷனில் கரைச்சி தள்ளிடும். அப்புறம் எங்கே உடம்பு ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும். இப்படியாக ஒரு 48 நாள் முடிச்சிங்க அப்படிங்கிறீங்கன்னா அந்த கோர்ஸ் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள்லாம் காணாமல் போயிடும். கேஸ்ட்ரிக் இருக்காது. பல பேருக்கு இன்றைக்கி பிரச்சனையே கேஸ்ட்ரிக் தான். இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது வாதம் பித்தம் கபம், இந்த வாதம் வித்துனாலும் சரி, உங்களுக்கு கபம் ஊற்றினாலும் சரி, பித்தம் ஊற்றினாலும் சரி, அதுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஹைப்பர் டென்ஷனில் போய் நின்றுட்டு இருப்போம், ஸ்ட்ரெஸ் வந்துட்டுருக்கும். ஒரு எளிமையான ஒரு ட்ரிங்கை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணியை உள்ளே போடுங்க, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா ஆஃப்டர் கூட போட்டுக்கலாம். நல்லா ஜூஸாக அடிங்க, ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு லெமனை புழிஞ்சிக்கோங்க, கொஞ்சம் இந்து உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இது அழகாக தேவையான அளவு போட்டு குடித்து பாருங்கள். உங்களுக்கு தேவை, அதாவது பெல்லி வயிறு தொப்பை இருக்குது பார்த்திங்கனா, அது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மியாகிடும், ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும், ரத்தம் மிளிர ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும் உடம்பு, கலகல கலன் இருக்கும். 48 நாள் நீங்கள் குடித்து பாருங்கள், உங்களுடைய மாற்றங்களே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அழகாக அப்படி பார்த்திங்கன்னா ஸ்லிம் ஆகிட்டு இருப்பீங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களாம் ஒன்றும் ரொம்ப ஐயோ இதை குடித்தா ஒல்லியாக நினைக்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரத்தத்தில் உள்ள அனைத்து இம்ப்ரூட்டிஸையும் பார்த்திங்கனாக்கா வெளியே தள்ளிடும். இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை, நிக்கோட்டின் கலந்துருக்கு, வண்டியோட புகை கலந்துருக்கு, சாப்பிட்ற சாப்பாடில் பெஸ்டிசைட்ஸ் கலந்துருக்கு, எல்லாத்தையும் கெடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணிடும், பிளட்டை டீடாக்ஸ் பண்ணிடும், உங்களுடைய டிஷ்யூஸ் பிளட் டீடாக்ஸ் ஆகும், மனசு டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாகி டீடாக்ஸ் ஆகும், அது போட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும். ஸோ இதை குடித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை புரியும். 48 நாள் மட்டும்தானா, அப்படி கிடையாது, நீங்கள் லைஃப் லாங்காக எடுத்தாலும் நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா புதினாங்கிறது வந்து உடமை புதுப்பிக்கும், புதிதாக்கும். கொத்தமல்லி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வகையான சக்திகளையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அதான் கொத்தமல்லி. ஸோ சால்ட்டு, அந்த ராக் சால்ட் உங்களுக்கு அவ்வளோ எங்கெங்கெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரியாட்டின் லெவலெலாம் அழகாக மூவ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சால்ட். அதுக்கு தான் இந்து உப்பு, நம்ம கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்து உப்பு எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. காரணம் உள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை இருக்கக்கூடியது இந்த ராக் சால்ட்டு கொண்டு, சரிங்களா? ஸோ அதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், நீண்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் கலகலன்னு இருக்கும் உடம்பு, இது போதாதா உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களோட உழைப்புக்கும் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும் ஒரு தருணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, அதை தானாக ஓடி வந்துடும். இப்படி நல்ல விஷயத்தை அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க, நிறைய பயன்பாட்டுகளை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக நம்மளே செஞ்சுட்டு போகக்கூடிய டைமில். அதனால் இதை செய்த நிலம்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.